ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐசிடி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரம். கேரம் ஒரு சின்னதாக ஒரு கேம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்ஸ் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டைலை வச்சு இந்த ஒரு கேனுக்கு மூணு சான்ஸ் தருவோம். இந்த மூணு சான்ஸில் இந்த குழியில் இந்த கேன் போய் விழுகணும் தனியாக. அதே அடிக்கும் போது நம்ம இந்த கேன் படாமல் வேறு எதாவது பக்கத்து கேனில் பட்டுச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் அவர் தான் ஆடணும். இப்போ சாவாஸ் இருக்காரு, அவர் தான் ஆடணும். எனக்கு கேம் முடிஞ்சிடும். அப்படி தான் இந்த கேமு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். விளையாண்டு பாருங்க வீட்டில் எல்லோரும். வாங்க சேனலுக்குள்ளே போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐசிடி. எனக்கு போர்டு விளாட்றது ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கேம் பற்றி இப்போ தான் நாசர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அவர் கூட ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறத நீங்களே பொறுத்து வந்து பாருங்க. சூப்பர். எதில் டச் ஆகல தலைவர், இந்த காயின் மட்டும்தான் ஆகும். படத்தை சாமிச்சு எதிரையும் படக்கூடாது. அப்படியா? பந்தியில் விழிக்கவில்லை, பந்து தான் நிலை பிடித்தது. ஆனால் நல்லா போச்சு. இல்லை சார், இந்த சார் 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 உறைஞ்சு போயிட்டுருவோம். பார்த்துட்டு நான் வீட்டில் விளையாடுறேன். அப்போ எல்லாம் மேலே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கல கேம். இன்ட்ரெஸ்டாக இருக்கே, நீ சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் முடியாது கேம் இது. ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் அஞ்சு நிமிஷம் முடியாதுங்க கேம். சூப்பர் சார். நீங்கள் காயின் வைத்தது தவறு. ஆமாம், சரி செய்திருக்கலாமே. அடுத்தவனை குற்றம் சொல்லாதீர்கள். நீங்கள் தெரியாக வைக்கவில்லை. நீங்கள் சரி செய்திருக்கலாமே. நான் உங்களை நம்பினேன். ஏன் நம்பினேன்? ஜோலி முடிஞ்சு. அதுல பட்டு இதுல வரலாமே. வரலாமே.
அதாவது சரியான பாட்டு நீட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கேம் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், மூளையும் வளரும். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாரு கேமு, நல்லா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு, நல்லா இருந்தது இந்த கேமு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.